பிரதி கிச்சன்ல ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப் அளவு ரவை, அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் ரோஸ்டட் ரவையாக இருக்கணும், அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா இருக்கும். ரோஸ்டடாக இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் செய்யுங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா வறுத்தரலாம். பாசிப்பருப்பை வறுக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வறுத்தெடுத்துக்கிட்டா போதும், ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வேக வச்சிடலாம். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பை வேக வச்சிடலாம், கொஞ்சம் இதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் பாசிப்பருப்பில் ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, இது கொஞ்சம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை இது மாதிரி கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரவைக்காக ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பேன் நல்லா சூடாயிடுச்சு, இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் ரவையை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரவை எல்லாமே நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துடலாம். கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் திக்காயிடும். ரவை கொஞ்சம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரோஸ்டட் ரவையாக இருக்கிறனால நம்ம தண்ணி ஊற்றின கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பாசிப்பருப்பு சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் ரெடி ஆகிடும். இது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். ரவை பொங்கலை தாளிப்பதற்காக நான் 5 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி துருவினது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து நம்ம ரவை பொங்கலில் சேர்த்துடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு, இதில் நெய் சேர்த்துடலாம். ஜீரக மிளகு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ இஞ்சி சேர்த்துடலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தாளித்ததை பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா கிளறி விட்டாச்சு, அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ரவா பொங்கல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.